ஹாய் வியூவர்ஸ், வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்குறது வந்து நின்றான் சினிங்கி அப்படின்னு ஒரு அபூர்வ வகை மொழியோட சேர்ந்தது. இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து தொட்டால் சினிங்கி அந்த குடும்பத்தை சார்ந்த ஒரு மொழியை. இது தொட்ட உடனே இது வந்து இப்படி மலர்ந்து ஒட்டிக்கிடும், அந்த மாதிரி தொட்ட உடனே சுருங்கிடும், அந்த மாதிரி ஒரு அமைப்புள்ள ஒரு முக்கியமான ஒரு மொழியை. இதோடைய கவியை பார்த்தோம் அப்படின்னா, நின்று யாய்ந்த கார்குழலே நின்றான் சினுங்கியதால் திண்டு மரவின் விஷமும் தீர்ந்து போகும், மீண்டும் கேள் முன்னே முகமறியார் முன்னிலையில் மைத்திட்ட பின்னே வருவார் என்று கூர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நின்றான் சினுங்கி செடியானது சர்ப்ப விஷத்தை நீக்கும் ஸ்ரீ வசியத்திற்கு ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக வந்து பெண்களை வந்து வசியப்படுத்துறதுக்காக மூதாதையர்கள் கையாண்ட ஒரு முக்கியமான ஒரு மொழியே இந்த நின்றான் சினுங்கி. இந்த நின்றான் சினிங்கி வந்து முக்கியமாக அதுக்கு எதுக்கு பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ரசவாத தொழில்களுக்கு அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க. அது போக என்னென்னா, இந்த மைகள் பெண்களை மயக்கக்கூடிய மைகள் செய்கிறதுக்காண்டியாக இதை பயன்படுத்தியிருக்காங்க. இந்த மூலிகை வந்து மிகப்பெரிய ஆற்றல் உள்ளது. இது போக என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு சில சிற்சில விஷங்களை நீக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்குது அப்படின்னு இருக்காங்க. அரவத்தின் விஷம், பெரிய விஷமாக இருந்தாலும் சின்ன விஷமாக இருந்தாலும் நீக்கக்கூடியது. அரவத்தின் விஷமும் நீக்கக்கூடியது, அரவணம் பாம்பு இதோடைய விஷத்தையும் நீக்கக்கூடியது. இது வந்து அந்த காலத்தில் மூதாதையர்கள் கையாண்ட விஷயங்களை வந்து இன்னும் நிறைய குளிகைகளுக்கு பல வகையான மை மாந்திரிகத்துக்கு தான் இதை பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கு பயன்படுத்தின மூலிகையில் ஒரு முக்கியமான மூலிகை, ரசவாத தொழில் செய்யக்கூடியவங்க இந்த மூலிகையை பயன்படுத்தி பாருங்கள், நிறைய விஷயங்களும் உங்களுக்கு தெரிய வரும். நன்றி, வணக்கம். Thank you.